ஏரியாவில் எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க, ஆனால் என் வீட்டில் எனக்கு வாங்கி கொடுக்கல. மாம், ஐ நீட் கிராக்கர்ஸ் மாம். ஹலோ மச்சான். டேய், எங்கள் வீட்டில் எனக்கு பட்டாசே வாங்கி தரலடா. அவ்வளோதானே, நான் வாட்ஸ்அப்பில் உனக்கு பிளான் போட்டு அனுப்புகிறேன், அதை மட்டும் பண்ணு, நான் பார்த்துக்குறேன். சரி மச்சான், பண்ணலாண்டா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததெல்லாம் போதுமா, கொஞ்சம் ஸ்வீட்டாக சிரிச்சு பேசு. யாராவது அவன்டா மச்சான், முடிஞ்சுது, மிச்சதெல்லாம் நீ பார்த்துக்கோ. என்ன அது, நம்மளுக்கு யார் ஃபோட்டோ அமைச்சிருக்குது? ஐயோ டீ, என் பையன் என்ன பண்ணிச்சிருக்கீங்க? ஹலோ, நான் சொல்றது கேளு, நாங்க தான் உன் பையனை தூக்கணும். டீ யாரா நீங்க, உங்க என்ன வேணும், இதுக்கு என் பையனை கடத்தி வச்சிருக்கீங்க? ஏதாவது காசு வேணா சொல்றா, எவ்வளவு தரேன் நானு? என் பையனை மட்டும் விட்டுருங்கடா. காசெல்லாம் எதுவும் வேணா, ஒசூலே நீ தான் பெரிய படாஸ்கர் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். வெளியே ஒரு பயணிப்போம், அவட்ட போய் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அட பாவீங்களா, ஒரு பட்டாஸ் பாஸ் தவிர பையனை கடத்துறீங்க? எத்தனை பாக்ஸ் சொல்றா, வண்டி வண்டி இறக்குற உனக்கு? நான் கேட்டதை மட்டும் பண்ணு, வெளியே ஒரு பயணிப்பான், லேட் பண்ணாம கொடுத்துரு. தம்பி தம்பி தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவியில் இருக்க பட்டாஸ் பாஸ் எல்லாம் உனக்கு தள்ளிடுறேன், ரெண்டே நிமிஷத்துல வந்துடும் உனக்கு. தம்பி 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 தம்பி, பட்டாசு பாக்ஸ் வாங்கிட்டேன், அவனை அமுச்சுட்டு. மச்சான், தீபாவளிடா. ஆமாம் மச்சான், ஏரியாவில் முதல் பட்டாசு நம்ம விற்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். காலையில் 4 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், வெடிக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். என்ன மச்சா ஃபோன், அதான் வைக்கிறோம். மச்சான் ரிசார்ஜ் மச்சான். 6 hours later. மச்சா டேய் மச்சா, எல்ரா 4 மணி ஆச்சு. ஏய், 4:30 பார்த்துக்கலாம், பர்ற டேய். சரி மச்சா. 3 hours later. மச்சா டேய் மச்சா, எல்ரா 7 மணி ஆச்சு, பக்கத்து தண்ணித்த பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டா. எல்ரா மச்சா, என்னடா பக்கத்து தண்ணித்த பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டா எல்ரா? அடுத்த வருஷம் பத்துல பண்ண டேய். சரி மச்சா. ரெண்டு பேர் சிக்கியிருக்கானுங்க. நடுவில் ஒருத்த உட்காந்து ஓனா யூஸ் பண்ணுறேன். இந்த செல்ஃபி எடுக்கிறியா, இது என்னன்னு பாரு. டேய் பட்டாசு. ஆமா அப்படிதான் போடு. என்ன, ஏரியால ஒரு பையனும் வெடி வைக்கல? என்னைய வெடி வைக்க கூடாதுங்கிற சொட்டை இதா வைக்கிறேன் இரு. என்னடா புது மாப்பிள, தீபாவளிலாம் ஜோரா? ஏ மச்சான், என்னடா அந்த பக்கம்? அதை குடுறா. இனிய தல தீபாவளி வாழ்த்துக்கள் மச்சான். என்ன மச்சான் அதெல்லாம் பாரு. மச்சான் மச்சான், எனக்கு கலாய்க்க கூப்பிடுன்னு நினச்சிட்டு இருந்தேன்டா, ஆனால் நீ இங்கிருந்து கூப்பிட்டுருக்கடா. நான் மச்சான் என்ன மச்சான், இவ்வளோ காஸ்ட்டான கிஃப்ட்டு இவனுக்கு போய் வாங்கி கொடுத்துட்ட? நம்ம கூட இருக்கவங்களை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, மேலே இருக்கவங்க நம்மள பார்த்துக்கோ மச்சான்.
ஹாப்பி தீபாவளிடா. சேஃப்டி மச்சான், உங்ககிட்ட பட்டாசு இருக்கா? எங்கிட்ட இருக்கே. இங்கே பாரு, இதை வெடிக்கலாமா? அதே இடத்துக்கு போட்ட, அதில் பொண்ணு ஃபோட்டோ இருக்கிறான் மச்சான். இங்கே பாரு சரவெடி, அதே இடத்துக்கு போட்ட, அது ஜோடி ஜோடியாக இருக்கிறான் மச்சான். எல்லா படையும் சுற்றி போட்ட, நம்ம எதை வெடிக்கிறது? நம்மள மாதிரி மொட்டு சிங்கிளுக்குன்னு ஒரு வெடி இருக்கிறான் மச்சான். ஒத்த வெடி சிங்கிள் பசங்களுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க மச்சான். இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம மேனேஜரை உசார் பண்ணி தீபாவளி போனஸ் வாங்கிட வேண்டியதுதான். ஐயோ, இவன் வேற நமக்கு முன்னெடுத்திருக்கிறானே. ஓப்பாங்க, சைட்டுக்கு வர டைம் இதுதானா சார்? கஸ்டமர் பிளேஸில் கொஞ்சம் லேட் டச்சு சார். மேனேஜர் நான் உனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன், என்ன பிடிக்கிட்டு இருக்க? ஆ, இதில் வேற தீபாவளி போனஸ் வந்து போய் பசங்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க சார். தீபாவளி போனஸ் தராமல் டையங்க போட்டு போயிட்டான் சார். இதெல்லாம் செட் ஆகாது, ஓனர் கால் பண்ணுறோம். இதை தான் ஓனர் சார். சார் நமக்குள்ள சார். ஆ, என்னது சார்? ஓனர்கிட்ட பேசிக்கோ சார். இப்போதான் வந்தா கார்த்தி அவன் இல்லை சார், செட் ஆக மாட்டான் சார். இப்போ காட்டு தீயை பத்திச்சு. நீ என்ன எனக்கு போனஸ் தருது? நான் தரேன் உனக்கு தீபாவளி போனஸ். வண்டி டேய், என்னடா இப்படி சோகமா உட்காந்துருக்க? எங்க வீட்டுல பட்டாசே வாங்கி தரலா தீபாவளிக்கு? பட்டாசு வாங்கி தரலையா? என்னடா சொல்ற? எங்க வீட்டுல 5000 வாங்கி வச்சிருக்கோம், வா போய் வெடிக்கலாம். நிஜமாவா சொல்ற? டேய், நிஜமா தான் சொல்ற, வா போலாம். டேய் பாருடா இங்க. டேய், இவ்வளவு பட்டாசாடா? ஆமாடா, எல்லாம் நம்மளுக்கு தான். ஐ டேய், அது எனக்கு எங்க அண்ணா கூட நைட் வெடிக்கணும். இந்தா பிஜ்லி, இதை போய் வெடி. டேய், ஊதுபத்தி ஒன்றுதான் இருக்கு, இன்னொன்று கேட்டு அப்பா திட்டுவாரு. சரிடா. டேய், அந்த பட்டா சத்தம் அடிக்கும், பார்த்துவி. டேய், யாரா? அப்பா என் ஃப்ரெண்டுப்பா. என்ன நாயே, உனக்கு பட்டாசு எழுதே பெரிய விஷயம், இதில் ஃப்ரெண்டெல்லாம் குடிஞ்சு அடிச்சிட்டு இருக்கியா? ஊரில் போலாம் பட்டாசு எடுத்து வாங்கி கொடுத்தனா? அப்பா இல்லைப்பா, கோச்சுக்கிட்டான். டேய், எங்கடா போற? டேய் இர்றா. நீ படிக்க திருப்புற, எனக்கு வேணும் குர்ரா. ஹலோ. ஏடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஹாப்பி தீபாவளிடா. என்ன தீபாவளிலாம் ஜோரா? பாப்பா கிட்ட ட்ரெஸ் பட்டாசுலாம் வாங்கி கொடுத்தியா? அப்படி நல்லா மச்சான், பாப்பா அழுதுனே இருந்தா, ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுத்தேன், பட்டாசுல எதுவும் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் உனக்கு எப்படி மச்சா போயிட்டு இருக்குது? எனக்கு ஏடா பாரு, இன்னைக்கு கூட வேலை, ஐடி கம்பெனின்னு வந்து சாப்பிட்றேன், இப்போ லேப்டாப் வந்து உடனே. என்னங்க, ஹவுஸ் ஓனர் லைன்ல இருக்காரு, இல்லை அங்கே பேசுங்க. மச்சா ஒரு நிமிஷம் லைன்ல. சரி சரி. ஹலோ, பாருங்க. மச்சா நான் அப்புறம் கூப்பிட்றேன் மச்சா, கொஞ்சம் வேலை இருக்கு. சரி மச்சா, ஹாப்பி தீபாவளி. பாய். ஹாப்பி தீபாவளி மச்சா. பாய்.
நம்ம ஃப்ரெண்டு ஒரு கஷ்டத்தில் இருக்க போனாமல் எப்படிங்க சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுறது? நான் அனுப்புகிற இந்த காசு அவனுக்கு பத்துமா இல்லையான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அவனுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒசூர் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களே. ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். சானிடைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கையை கழுவிட்டு பட்டாசு அடிங்க. விளம்பரம் பண்றாரே.